அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இடைவெளிக்கு அப்புறம் நாம மறுபடியும் ஜூம் மீட்டிங் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம். நாம என்னன்னா போன வாரத்துல இரண்டு ஞான முகாம் ஜூம் மீட்டிங்ல கண்டக்ட் பண்ணோம். அதனுடைய தொடர்ச்சியாய் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ஒரு ஞான முகாம் நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளும் வந்து நம்முடைய ஞான முகாம் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெற இருக்கிறது. அதனால எல்லாரும் கலந்து பயனடையணும். இந்த கேப்பை வந்து பயன்படுத்திக்கலாமே அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில இந்த டாபிக் ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பலர் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறாங்க. கவலைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்வது எப்படி அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு நம்ம வந்து பேச இருக்கோம். அதனால இந்த தலைப்பு சம்பந்தமா பல மீட்டிங் கலந்துருப்பீங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க முதல்ல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் கேள்வி பதிலுக்கு நம்ம போகலாம். அதனால உங்கள் அனைவரையும் இந்த தலைப்பு சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாங்க பதில் சொல்ல விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நான் உங்களை அன்மியூட் பண்றேன். வாங்க. ஆனந்த வேலையா வாங்க. வணக்கம். உங்களை அன்மியூட் பண்ணிருக்க நீங்களும் பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க. ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் இப்ப சந்திக்கிறோம். ஆமாங்க. நன்றிங்க ஐயா. நல்ல தலைப்பு தான் இந்த நேரத்துல நீங்க இந்த தலைப்பு கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இந்த கவலை பல காரணங்களால வருகின்றது. அது எந்த காரணங்களால கவலை வந்தாலும் அது ஒரே சொல்யூஷன் தான், ஒரே விஷயம்தான். அது பொருள் இழப்பால ஒருவருக்கு கவலை ஏற்படலாம். இன்பம் நான் இன்பம் குறைஞ்சிருச்சு, புலன் இன்பங்களை சரியா அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை சில பேருக்கு இருக்கலாம். அவமரியாதையின் காரணமாக கவலை ஏற்படலாம். அவமரியாதையினுடைய காரணமாக, உயிரிழப்பின் காரணமாகவும் கவலை ஏற்படலாம். உடல் நல குறைவாலும் கவலை ஏற்படலாம். இனி உடல் நலம் கெட்டு போயிடுமோ இதுக்கப்புறம் அப்படிங்கறதுனால கவலை ஏற்படலாம். இந்த வாழ்க்கை இப்படியே போகுமா அப்படின்னு நினைச்சிட்டாலும் கவலை வந்து போகுது. ஏதோ ஒரு காரணத்துங்களால கவலை நம்மளுக்கு வந்தாலும் கூட வந்து அது ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. கவலை என்று சொல்லக்கூடிய ஒரே பொருளை தான் குறிக்கின்றது ஐயா. அதுக்கு நம்ம இப்ப நம்ம ஐயாவுடைய ஒரு புரிதல் பிரகாரம் நம்ம சிந்திக்கின்ற போது அது புற விஷயங்கள்ல அந்த கவலைகளுக்கு மாற்றம் ஏற்படுத்தி ஒரு சொல்யூஷனை ஒரு தீர்வை காண முடியும்னா அது கண்டுகொள்ளலாம். அப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அது அப்படிதான் அப்படின்னும் போது நம்ம அகத்துக்குள்ள போயிட்டு அந்த கவலைக்கான ஒரு சொல்யூஷனை தேடுறதுதான் பிரச்சனை ஆகி போகுது. அங்க வந்து நம்ம அந்த இந்த ஒரு நிலை அந்த கவலையான ஒரு மனநிலையை போயிட்டு நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ண தேவையில்லை. அதாவது வந்து அங்க ஐயா சொல்ற மாதிரி அதை பிரவாகமா நம்ம விட்டாதான் அது கரெக்டா வரும். அங்க வந்து நம்ம நோ கமாண்ட்ஸ்ங்கிற ஸ்டேஜ்ல நம்ம போனாதான் நம்ம அகத்துக்குள்ள நம்ம கவலை இல்லாம இருக்க முடியும். சரிங்க. அப்ப நோ கமாண்ட்ஸ் ஸ்டேஜ்ல நம்ம இருந்தோம்னா எப்பயுமே அது நம்மள வந்து எதுவும் தொடப்போறது இல்லை. நம்ம நம்முடைய மன உணர்வுல இருந்து நம்ம வந்து தனியா பிரிச்சு நம்ம அறிவை வந்து அதுல இன்டர்ஃபியர் பண்ணாம நம்ம இருக்கின்ற போது அது எப்பயுமே அது பிரவாகமாக இருக்க போகுது. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தாலும் அது மாறிவிட போகிறது. இந்த நேரத்துல அதுக்கு அது என்ன சொல்றாங்களோ அந்த டைமிங் சில பேருக்கு அவங்களுடைய அந்த நினைவலைக்கு ஏற்ப அரை வினாடியோ இல்ல ஒரு வினாடியோ இல்ல ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அதாவது அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ப அது மாறிட போகுது. அது வரைக்கும் இவங்க காத்திருக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடியே இது சரியாயிடணும், இது இப்படி ஆயிடணும் அப்படிங்கறதுனால அந்த கவலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சில கவலைகள் தீர்க்கப்படவும் முடியாது, அதையும் நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கவலை பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஐயா வந்து நிகழ்ச்சியில இருக்குதா மனதில் இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கின்ற போது கவலை நிகழ்ச்சியில தான் இருக்குது. ஒரு குடும்பத்துல ஒரு உறவினர் வந்து இப்ப வந்து மரணம் எழுதிடுறாரு, எங்க வெளியூர் போறாரு, அங்க இறந்துடுறாரு. ஆனா அவங்க இந்த செய்தி வர வரைக்கும் அவங்க குடும்பத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. அந்த செய்தி காதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கவலை ஏற்படுகின்றது. அந்த அறிதல் உணர்வு வருகின்ற போது தான் கவலை ஏற்படுகின்றது. அதனால கவலைங்கிறது மனசுலதான் இருக்குதே தவிர வந்து செயல்லையோ இல்ல நிகழ்ச்சியிலேயே கவலை இல்லைங்களா ஐயா?
சரி சரி அதனால நம்ம மனத தான் சரி பண்ணிக்கணும் சரிங்க ஓகே நன்றிங்க ஐயா நன்றி கம்பராஜனையா நீங்க பேசலாம் வாங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வாங்க நல்லீங்களா நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகேங்க கவலைகளை பொறுத்தவரை அகம் சார்ந்த கவலை புறம் சார்ந்த கவலை ஐயா அகம் சார்ந்த கவலை நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று நடக்கிறப்ப நம்மளுக்கு தேவையில்லாத நிகழ்வுகள் நடக்கிறப்ப மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தான் அதை தீர்வு போட்டு வளர்க்கணும் அந்த கவலையில அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா பாதி கவலைகள் அன்று அப்பவே குறைய ஆரம்பிச்சிருது அதோட சான்றாய் அது பிரபாவம் அது அது நடக்கிறத வந்து ஏத்து அக்செப்டன்ஸ் அண்ட் அடாப்ஷன் அடாப்ட் பண்ணிட்டோம்னாக்க அது மனசுல இருந்து குறைய ஆரம்பிச்சிருது முடி பொழுதுல குறையுமானா இல்லை சில பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் காலம் எடுத்துட்டு குறையும் அந்த டியூரேஷனை கடக்க கற்றுக்கணும் புறம் சார்ந்த கவலைகள் செயலால் சூழ்நிலையால் நம்ம செய்கிற செயலில் ஏற்படுகிற அதாவது முயற்சி பத்தாதனால ஏற்படுற தோல்வியினால புறம் சார்ந்த கவலைகள் வரும் அதை அனுபவம் சார்ந்து தேவையானவர்கள்ட்ட கேட்டு நம்மளோட இன்டர்ஸ்ட பயன்படுத்தி அதையும் நம்ம வந்து அந்த கவலைகள்லேருந்து விடுபடலாம் அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் அனுபவமாக எடுத்துக்கிட்டோமோ அந்த கவலைகள் குறைஞ்சிரும் ரெண்டாவது எப்போதுமே நம்ம கவலைப்படுறத வந்து ஒரு முதல்ல வந்து நடந்த நிகழ்வுகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சார்ந்ததாக இறந்தையா அது பண்ணோம்னாவே ஓரளவு நம்ம கவலைகளை வந்து விடுபடலாம் கவலை என்பது வந்து ஒரு கடல்ல ஒரு அலை மாதிரி வந்த நிமிடத்திலே அதை வந்து அதுவா போக ஆரம்பிக்குது நம்ம அதை திரும்ப திரும்ப அதை வந்து உயிர் கொடுத்து சாப்பாடு போட்டு அதை வந்து அப்படியே வளர்த்து 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 அதோட போராடி நம்ம அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமா ஆக்கிடுறோம் அதை ஆக்காக்கி ஆக்காம இருந்தோம்னாவே கவலைகள் தன்னால ஒரு ஸ்டேஜ்ல குறைய ஆரம்பிச்சிடும் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்க ஐயா வாங்க அம்மாஸ்மணி ஐயா நீங்க வாங்க ஐயா முத்துமணி ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கு நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா ஜீவமணி ஐயா வணக்கம் 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 வாங்க ஒரு தண்ணீர் லாரி பின்னாடி ஒரு வாசகம் இருந்தது குறையில்லாத மனிதன் இல்லை குறையில்லாதவன் மனிதனும் இல்லை அதே போல கவலை இல்லாத மனிதனே கிடையாது இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் கவலை என்பது இருக்கு அது ஒரு நிரந்தரமான சொத்து மாதிரி இருக்கு ஆனா ஐயாவினுடைய ஸ்ரீ பகவத் ஐயாவினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் திங்கிங் அண்ட் தி தாட் அந்த புஸ்தகத்தை படித்த பிறகு அவருடைய கருத்துக்களை அவரிடம் நேரடியாக கேட்ட பிறகு உள்ள நவரக்கூடிய எண்ணங்களுடைய கால அளவு அரை வினாடிதான் வந்த எண்ணங்கள் அது இஷ்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கு நமக்கு தேவைப்பட்டா அதை செயலுக்கு வெளியில பயன்படுத்தலாம் தேவையில்லைன்னா அது பிரவாகமாக போயிட்டு இருக்கு அதுல நாம கை வைக்காம இருந்தாலே நம்முடைய உள் அகத்துல நம்ம குளிர்மை உணர முடியும் வெளியில நம்முடைய காரியங்களை மிக சிறப்பாக செய்ய முடியும் ஒரு ஊதுவத்திலிருந்து வரக்கூடிய புகை எப்படி வெளியே போயிட்டு இருக்கோ அது போல இந்த எண்ணங்கள் வெளியில போயிட்டு இருக்கிறத தேவையில்லாம விஷயத்த நம்ம கை வைக்காம இருந்தா அது நம்முடைய மன கஷ்டங்களை துயரங்களை வேதனைகளை ஒரு செகண்ட்ல அது சரி பண்ணும் அப்படின்னு எனக்கு புரியுறது ஐயா ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க கமலக்கண்ணன் ஜிபி ஐயா வாங்க ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் கமலக்கண்ணன் ஓசூர்ல இருந்து பேசுறேன் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சொல்லுங்கய்யா இந்த கவலைங்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கவலை ஒழித்தல்ங்கிறது ஒரு உண்மையாவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் தாங்க அது ஏன்னா நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான் வந்து ஒரு கவலையாக மாறுது நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருந்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஆனா நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த விஷயங்கள் வந்து நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்ப நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நடக்கல அப்படின்னும் போது ஏற்கனவே பேசின ஐயா சொன்ன மாதிரி வந்து அதை வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்செப்டன்ஸ் வேணும் நம்ம பல நேரங்களில் நம்முடைய மனதுக்கு வந்து அந்த பக்குவம் இல்லை சோ நாம அதனால வந்து அதை ஏத்துக்கவும் முடியல நினைக்கிறது நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்படும் போது அந்த கவலைங்கிறது வருது
இந்த கவலைங்கிறது எப்போ வந்து அதிகமா வந்து நமக்கு டெவலப் ஆகுது, இன்னும் அது வந்து ஒரு லெவலுக்கு மேல நம்ம டெவலப் ஆகுது அப்படின்னும் போது மனம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பலவீனமா இருக்கும் போது இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு மனம் பக்குவப்படல, அந்த அளவுக்கு மனம் வந்து பலவீனமா இருக்கு. அதனால வந்து அந்த நேரத்துல வந்து கவலை வந்து நம்ம அதிகமா டெவலப் பண்றோம், அது நம்முடைய வாழ்க்கையே சீரழிக்குது. சோ ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து கவலைப்படும் போது அது நம்ம மனம் முழுக்க வியாபித்து அந்த விஷயம் நடக்கலங்கிறத தாண்டி எந்த விஷயமே செய்ய முடியாத அளவுக்கு மனம் வந்து நம்முடைய நம்ம மனம் வந்து முடக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய மனதை வந்து நம்ம ஒழுங்காக பக்குவப்படுத்தலன்னா நம்முடைய மனதை வந்து நம்ம வந்து முறைப்படி திடப்படுத்தல அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொடுத்து கவலைங்கிற ஒரு உணர்வை உண்டாக்கி நம்ம வாழ்க்கையை முடக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் வந்து இதை நம்ம சந்திக்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையை நான் என்ன நினைக்கிறேன்னா மனதை பக்குவப்படுத்தி அதை முறையான பயிற்சியில மனதை பக்குவப்படுத்தி அதை வந்து நம்ம வந்து சரியான முறையில பழகிறதுக்கும் போது எதை ஏற்றுக்கொள்ள வேணும் எதை வந்து அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணுங்கிறது அந்த மனம் வந்து நம்ம பாத்துக்குது. இதுதாங்க நான் நினைக்கிறேன், இந்த மனம் தான் வந்து இது மிக முக்கியமான ஒரு காரணம்னு நினைக்கிறேன். அதுக்கு முறையான பயிற்சி தேவைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, உங்க நன்றிங்கய்யா. ஐயா நீங்க இப்ப புதுசா இப்ப வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா உங்களுக்கு? ஆமா ஆமா, நண்பர் அறிமுகம் அப்படியா வேண்டுகோள் விடுத்தாரு. சரி, நான் வந்து இன்னைக்குதான் சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. ஐயா இப்ப நீங்க புதுசா வந்திருக்கிறவங்க எனக்கு உங்களுடைய போன் நம்பர் எல்லாம் நீங்க வந்து இந்த இதுல மெசேஜ்ல போட்டீங்கன்னா நம்மளுடைய குரூப்ல இணைக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். இல்ல சாட்ல வந்து புது மெம்பர்கள் மட்டும் உங்களுடைய போன் நம்பரை மட்டும் வரிசையா போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து நம்ம குரூப்ல இணைச்சிக்கலாம். அதனால இது வந்திருக்கக்கூடிய மெம்பர்கள் யார் யாரெல்லாம் புது மெம்பரோ உங்க பெயர் நம்பர் போட்டு கொஞ்சம் சாட்ல போடுங்க. நீங்க பதிலளிச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்க உடனடியா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டே வந்து பதிலளிக்க வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ஒரு ஓபன் டிஸ்கஷன். நம்ம நிமிஷம் பவர் போய் மறுபடியும் வந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் என்னுடைய வாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, புது அன்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் உங்க நம்பரை வந்து உங்க பேரோட நம்பர் போடுங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே, இப்ப எல்லாம் பேரும் நம்பரும் போடுங்க, நாம வந்து பதிலுக்கு போவோம். யாராவது பேர் போட வேண்டியிருக்கா? வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து பேசணும் விரும்புறாரு. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வெங்கட்ரமையா நீங்க பேசலாம். சார் இப்ப கேக்குதா? சார் கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? தேங்க்ஸ் அலாட் சார். சார் என்னுடைய பேர் வந்து வெங்கட்ரமணன். ஓகேங்கய்யா, மதுரையில இருக்கேன். மதுரையில இருந்து பேசுறீங்க? ஓகேங்க. நீங்க வந்து இந்த சாட்ல போடுங்க நம்பர், ஏன்னா சாட் இருக்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க நம்பரையும் குரூப்ல ஆட் பண்றதுக்காக. என்னுடைய பேர் பக்கத்துலயே போட்டிருக்கேன், போறதா? அது அது போட்டிருக்கீங்க, சாட்ல போட்டா அப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தோம். சரி, அப்படியே நோட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, நான் பண்றேன் சார். அதுவும் பண்றேன் இல்ல, இங்க வெங்கட்ரமன் பண்றாங்க. ஓகேங்க, வேற ஏதாவது நீங்க சொல்ல வரீங்களா? இந்த ஒரு நிமிஷம் சார், இந்த வரேன். ஆ, அது ஒரு ஓப்போ A9 2020. ஐயா உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசுங்க. ஏய் சொல்லுங்க. ஓப்போ A9 2020 உங்க பேர் போட்டிருக்கீங்க. நீங்க உங்க பேர், நீங்க உங்க பேரையும் ஊரையும் சொல்லிட்டு பேசலாங்க. சார் ஜீவமணி சார். சார் வணக்கம். வணக்கம். மிஸ்டர் ராஜேஷ் ஃப்ரம் காட்பாடி.
அவங்களுக்கு அந்த இதை கரெக்டா ரீநேம் பண்ண தெரியல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்பதான் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிட்டேன். அப்படியா, பரவாயில்ல, நாமளே கூட ரீநேம் பண்ணலாம். ஆமா, அவர் வந்து ஜாயின், நம்ம இதுல வந்து பணம் பே பண்ணிட்டாரு, 1000 ரூபீஸ் பே பண்ணிட்டு நம்ம ஞானமுகம் 3 குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. கரெக்டா ரீநேம் பண்ண தெரியல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்லைங்க, அவர் பேர் ராஜேஷ்ங்களா? ஆ, ராஜேஷ் காட்பாடி. ராஜேஷ் காட்பாடி, ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. வெங்கட்ரமன் சார், நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா இல்ல ஆரம்பிச்சிடலாமா? சார் அன்மியூட் பண்ணுங்க நீங்க வெங்கட்ரமன் சார். ஆ, சொல்லுங்க சார். இல்ல சார், இப்ப டைம் ஷெட்யூல் டைட்டா இருக்குன்னா ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நான் ஷேர் பண்றேன்னா பண்றேன், இல்ல வேண்டாம்னா விட்டுறலாம். ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க சார், உங்களுடைய ஒப்பீனியன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, இல்ல டைம் ஷெட்யூல் ஒத்து வராதுன்னா விட்டுறலாம், ஒண்ணும் இஷ்யூ இல்ல. சரி, ஓகே, ஒண்ணும் இல்ல. இல்ல டைம் சார், ஒரு நிமிஷம் தர முடியுமா? ஒரு நிமிஷம் தர வாய்ப்பு இருக்கா? நடக்கணும் கவலை வர்றதுக்கு காரணம் என்ன? கோபம் உள்ள இருக்கு, ஏன்னா இயற்கை உங்களை பயங்கரமா ஒரு மிதி மிதிச்சிடுது, அதனால கவலை வந்துருது. சோ அந்த செயல் எனக்கு நடக்க கூடாதுங்கிற எண்ணத்தை எப்பயுமே வச்சுக்க தேவையில்லை, எல்லாமே நடக்கும். கண்ணா அப்படின்னா நடக்கும், எதுவுமே பிளான்டா இருக்காது. அன்பிளான்டு தான் லைஃப், இம்பர்ஃபெக்ஷன் தான் லைஃப். அதை அப்படியே ஹோலா முழுங்கிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதை முழுங்கிட்டோம்னா மேபி இந்த கவலை வரும், வந்தா கூட அதையும் கொஞ்சம் ஜீர்ணிக்கக்கூடிய தன்மையை நேச்சரே நமக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் லாட். ஆ, சொல்லுங்க. சோ, ஆ, எஸ் எஸ் சார், இதான் விஷயம், அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப எலாபரேட்டா வேண்டாம் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் தான் கொடுத்தீங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம். நம்ம இந்த சப்ஜெக்ட் நீங்க நல்லா, நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த புரிதலை வந்து நீங்க நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் இந்த புரிதல் ஏற்படும் போது கவலை இல்லாமல் நம்ம வாழ்றது எப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம சப்ஜெக்ட் உள்ளார போகலாம். என்னுடைய வேண்டுகோள் வந்து ஒரு திறந்த மனதோட நீங்க அதை உள்வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எத்தனையோ கருத்துக்கள் உள்ள வச்சிருப்போம், புது நண்பர்கள் இப்ப நிறைய வந்திருக்கீங்க. அதனால வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்த நீங்க முழுவதும் உள்வாங்கினீங்கன்னா கவலை இல்லாமல் வாழ்றது எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம வாழக்கூடிய ஞான நிலையும், அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அது தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தால் கல்லால், அதாவது என்னன்னா ஒப்புவமையற்ற அந்த அந்த இயற்கையை அடையாதவங்க, இயற்கையினுடைய தால் பணியாதவங்களுக்கு, தால் பணியாதவங்களை தவிர மற்றவங்க யாராலையுமே வந்து கவலையை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறத அந்த குரல் வந்து சொல்லுது. அப்போ இந்த ஒப்புமையற்ற அந்த இயற்கையை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நம்ம வந்து நம்ம கவலை வந்து எவ்வளவு பாடுபடுத்துது ஒரு மனுஷனையும் பார்த்தீங்கன்னா, கவலை தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. கவலை வந்து நம்முடைய எனர்ஜியெல்லாம் ட்ரை பண்ணிடுது டோட்டலா. இப்போ கவலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்றதுனா எப்படி அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அதுக்கு முன்னாடி கவலைனா என்னன்னு பார்த்தாதான் அதுல இருந்து விடுவ முடியும். ஏன் கவலை ஏற்படுது? அது முடிந்து போன நமக்கு பிடிக்காத நிகழ்வை இப்படி நடந்து விட்டதே வருத்தப்படுறோம். இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம அதோட என்ன பண்றோம், முரண்படுறோம். முடிந்ததை நினைத்து வருத்தப்படுவது, இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணா அப்படி சொன்னா ஒரு கவலையாயிடு. நமக்கு பிடிக்காதது நிகழும் போது நமக்கு கவலை ஏற்படுது. அது எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே
புறத்துல ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதற்கு தகுந்த ஒரு மன உணர்வு மனதில் வெளிப்படுது. நமக்கு பிடிச்சது நடந்தா ஒரு ஹாப்பினஸ், பிடிக்காதது நடந்தா உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் வேதனை வருது. இப்ப என்னன்னு நமக்கான சூழலை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். நம்ம கவலையை எதிர்கொள்றதை விட நம்முடைய வேலை வந்து என்னன்னா, கவலை வருது ஒரு சூழ்நிலை இருக்கும் போது உள்ள ஒரு கவலை வருது, கவலையை நாம கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாம கொண்டு இல்ல, அதுவா தான் வருது. அப்ப நம்ம வந்து சூழ்நிலையை, அந்த சூழ்நிலையை மாத்தணுமா அல்ல கவலையை மாத்தணுமாங்கிறதா மிக முக்கியமான விஷயமா இருக்கு. நமக்கு வரக்கூடிய கவலைகள் எல்லாம் ஒரு உணர்வா ஒரு அனுபவமா நமக்குள்ளார வெளிப்படுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து ஒரு ஐந்து புலன்கள் இருக்குல்ல, கண் காது செவி மெய் நாக்கு, ஐந்து புலன்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த ஐந்து புலன்களுடைய வேலை எல்லாம் என்ன, இப்ப கண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காட்சியை பார்க்கும்போது கண்ணுல தெரியுது. அந்த காட்சியை நம்ம திரும்பிட்டோம்னா அந்த கண்ணுல இருந்து காட்சி வந்து பிரதிபலிக்கிறது மறந்துது, மறைஞ்சிருது. இப்ப என்னன்னா ஒரு மரத்தை பாக்குறேன், மரம் என் கண்ணுல தெரியுது, நான் கண்ணை மூடணுன்னா என்ன ஆகுது, அந்த காட்சி இல்லாம போயிடுது. அவ பார்க்கும்போது அந்த உணர்வு ஏற்படுது, பார்வையிலிருந்து விலகணும்னா அந்த உணர்வும் மறைஞ்சிருது, அந்த அந்த காட்சி மறைஞ்சிருது. இப்ப காது எடுத்துக்குவோம், காதுல வந்து பக்கத்துல இருக்கிற மரத்தை வந்து ஒரு குயில் கூவுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குயில் கூற சத்தம் வந்து காதுல கேக்குது. குயில் கூவுறது நிறுத்தினோம்னா என்ன ஆகுது, காதுல சத்தம் வர்றதும் நின்றுது, இப்ப தொடர்ந்து இருக்கிறதில்ல, அந்த அதுக்கான தூண்டுதல் இல்லைன்னா தொடர்ந்து நிற்கிறதில், இதுவும் மறைஞ்சிருது. மூக்கு எடுத்துட்டோம்னா ஒரு வாசம் வருது, அந்த வாசத்துக்கு உண்டான ஒரு பொருள் இருக்கிறதுனால அந்த வாசம் நமக்கு வந்து நம்ம சுவாசிக்கிறத, அந்த பொருள் அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசம் நமக்கு வருமா, அந்த நறுமணம் நமக்கு வராது. எப்ப அது இல்லையோ அப்ப மூக்கு உணர்றதும் நின்றுது. அதே மாதிரி ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றோம், நாக்குல வச்ச உடனே அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது, சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த டேஸ்ட் நமக்கு தெரியுது இல்லை, அந்த இனிப்பு வந்து நாக்கை விட்டு மறைஞ்சிருது, தொடர்ந்து நீடிக்கிறது இல்லை. ரெண்டாவது நம்முடைய உடம்புல வந்து தொடரும்னு வச்சுக்கோங்க, தொடு உணர்வு தெரியுது, தொட்டுட்டு இருக்கிறவர்களும் தெரியுது, கை எடுத்துட்டுனா அந்த உணர்வு தெரியறது இல்லை, எவ்வளோ தொடரமோ அப்பொருள் தொடர்றது நமக்கு தெரியுது, தொடர்ந்து நிறுத்தின உடனே எடுத்த உடனே அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு போயிடுது. இப்படி ஐந்து புலன்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆறாவதா இருக்கக்கூடிய புலன் தான் மனம். இந்த மனம் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை வந்து எப்பயோ நடந்த நிகழ்வை அது இன்னமும் காட்டிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஐந்து புலன்களும் பார்த்தீங்கன்னா அதற்கான சூழல் மாறணும்னே அது தன்னுடைய வெளிப்படுத்துறதை நிறுத்திடுச்சு, ஐந்து புலன்களும் வெளிப்படுத்துறத நிறுத்திச்சு. தொடர்ந்து எடுத்தோடனே தொட உணர்வு போயிடுது, பார்க்கறத நிறுத்தினோடனே இந்த காட்சி மறைஞ்சிடுது, டேஸ்ட்டு நாக்கில் ஸ்வீட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே ஸ்வீட்டு மறைஞ்சிடுது, எல்லாமே மறைஞ்சிடுது. ஆனால் மனசு மட்டும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த ஒரு பிடிக்காத நிகழ்வு இன்னமும் அது காட்டுது. இததான் நினைவு அப்படிங்கிறோம். நம்முடைய கவலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவின் காரணமாக தான் வெளிப்படுது. இப்ப நினைவு தான் எங்க பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா, நினைவு வந்து பிரச்சனைன்னு பாக்குறோம்னு வச்சுங்களேன், ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு தராம ஏமாத்துக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்ப மறுபடியும் வந்து கேட்கிறாரு, அப்ப வந்து அவரை பத்தி நினைவு வந்தாதான் நாம வந்து சேஃபா இருக்க முடியும், எச்சரிக்கையா இருக்க முடியும். இப்ப நினைவு வந்து நமக்கு உதவி செய்தா, உதவி செய்து பதிலா உபத்திரம் கொடுக்குதாங்கிறதா எங்க பிரச்சனை. எப்படி அது இருக்கு, நினைவானது எப்படி இருக்கு, நம்ம வந்து நம்ம இப்ப வந்து நினைவுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுதான் உதவியும் செய்யுது. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் போறோம், ஆபீஸ் எங்க இருக்குதுங்கிற நினைவு இருந்தாதான் நம்மளால போக முடியும், வீட்டுக்கு வர்றதும் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நினைவு இருந்தாதான் வர முடியும். நம்முடைய வாழ்க்கையே நினைவின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கிறோம். நாம யார் யார் எப்படி நமக்கு என்ன வேலை, நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே நினைவா இருக்கிறதுனால தான் அந்த வாழ்க்கையை வந்து ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து நினைவுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒன்னா இருக்கு. ஆனா கவலைக்கு காரணமானதாகவும் அதாதான் இருக்கு. இங்கதான் அதனுடைய பயன்பாட்டை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதனுடைய பாதகமான அம்சத்திலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதா மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. எப்படி விடுபட முடியும், கொஞ்சம் உங்களுக்கு படம் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க.
இப்படி ஐந்து சென்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியுதா? ஓடுதுல ஐந்து சென்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை தொடர்புடைய ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அது வெளிப்படுத்துது. கண், சுவை உணர்வு ஆகட்டும், ஸ்மெல் ஆகட்டும், செவி திறன் ஆகட்டும், டச் பண்ற தொடு உணர்வு ஆகட்டும், எல்லாமே வந்து அது அது அப்பப்போ வெளிப்படுத்துது, அதுக்கான தொடர்பு விட்டு போனோடனே நின்றுடுது. ஆனா அந்த ஆறாவது புலன் வந்து மனம். இந்த மனம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நினைவின் மூலமாக தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சொல்றோம் நினைவு தான் நம்மளை வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த மனசு வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நினைவு, இது இந்த நினைவுங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதுவா வெளிப்படுது, நாம் அது கொண்டு வரல, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது தாமாக வெளிப்படுது. வந்ததுக்கு அப்புறம் அதை நாமளா வில்ஃபுல்லா திங்க் பண்றது வந்து சிந்தித்தல்னு சொல்றோம். இப்ப நினைவுங்கிறது வந்து நம்முடைய தாட் அப்படின்னு சொல்லலாம், சிந்தித்தல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய திங்கிங், நாமளா திங்க் பண்றத சொல்லலாம். இப்ப நினைவுக்கு நாம பொறுப்பு இல்லை, அதுவாக தான் வருது. சிந்தித்தல் வந்து நாமளா தான் சிந்தனை பண்றோம். இப்ப முடிந்து போன நமக்கு பிடிக்காத நினைவு வெளியே வரும்போதுதான் நமக்கு கவலையாவும் இருக்கு. அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, இது நமக்கு கட்டுப்பட்டதே அல்ல. நினைவு என்பது நமக்கு நமக்கு கட்டுப்படாத ஒரு பகுதி, அது தாமா வரக்கூடிய பகுதி. இங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அப்ப வந்து நமக்கான பங்கே இங்க எந்த வேலையும் இல்லை. நம்ம என்ன தேவைனா அதை திங்கிங்கா மாத்தலாம், தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணலாம், நாம அதை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும். நமக்கு கட்டுப்படாத பகுதியை நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும், நமக்கு விடுறத தவிர வழியே இல்லை. நமக்கு மிக மிக முக்கியமான விஷயம் நினைவு நமக்கு கட்டுப்பட்டது அல்லன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதை ஒன்று நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். நமக்கு கட்டுப்படாத பகுதியை நம்ம எப்பயாவது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவோமா? ஏன்னா அது எப்பயுமே கட்டுப்படாத பகுதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதுதான் மிக முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திங்கிங் வந்து நமக்கு கட்டுப்பட்டது தான், நாமளா வில்ஃபுல்லா திங்க் பண்றது. இப்ப இந்த கவலை அப்படிங்கிறது வந்து முடிந்து போன ஒரு நிகழ்வு, இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்து விட்டதேன்னு ஒரு வருத்தப்படுறோம். அந்த வருத்தங்கிறது கூட ஒரு நினைவா தான் வருது. நினைவா என்ன வேணா வந்துட்டு போகும். நமக்கு அது கட்டுப்படாத பகுதிங்கிறதுனால நீங்க வில் ஃபுல்லா அதை திங்க் பண்ணாம இருக்கிறது தான் இங்க சரியான ஒரு வழியே. நமக்கு அங்க வேலையே இல்லை. இதே போன வருஷம் நம்மளை ஏமாத்தின ஒரு படிப்பு வந்திருக்காரு அப்படிங்கும்போது அது ஒரு நினைவா வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த நினைவை வந்து புறச்செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை வந்து அவருக்கு எச்சரிக்கையா இருக்கலாம், அடுத்தது கடன் கேட்டாருன்னா வாய்ப்பு இல்லைங்க, இந்த மாதிரி போன தடவை நீங்க தரலங்கிறத நம்ம சொல்லலாம். இது மாதிரி நமக்கு பயன்படக்கூடிய நினைவை வந்து புறச்செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். தேவையற்ற கவலை, வருத்தம், இந்த மாதிரி ஒரு பாதிப்படையக்கூடிய ஒரு நினைவு வருதுன்னா அது வந்தா வந்துட்டு போட்டு நமக்கு அங்க வேலை இல்லை. மனசுங்கிறது நம்ம நல்லதை மட்டும்தான் காட்டும், தேவையானதை காட்டாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மனம்ங்கிறது நினைவு பகுதியானது ஒரு இயந்திரகதியா இயங்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க வந்து ஒரு வெளியே வந்து ஒரு ரோஜா பூவை பாக்குறீங்கன்னா ரோஜா பூ பத்தி நினைவு ஃபுல்லா ஒன்று வந்துட்டே இருக்கும். அது எப்படி, அதனுடைய நிறம் என்ன, அந்த செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இதுவரையிலே உங்களுக்கு என்னென்னலாம் பதிஞ்சிச்சோ எல்லாமே வெளியே வர்றது அதனுடைய இயற்கை. அது மாதிரி உங்க நண்பரை பாக்குறீங்கன்னா அவரை பற்றி நினைவெல்லாம் உங்களுக்கு வர்றது வந்து இயற்கை. அந்த நினைவை தேவனா எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் சிந்தித்தல் கையில தான் இருக்கு, திங்கிங் கையில தான் இருக்கு. இதை தான் நாம வந்து மிக முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய மையமான பகுதி இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைவை எடுத்து போராடாதப்ப எந்த நினைவும் தங்க போறதும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தாட்னுடைய ஒவ்வொரு தாட்னுடைய ஆயுளும் பாத்தீங்கன்னா வெறும் அரை வினாடி தான். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து தொடர்ந்து தாட் இருக்கிற மாதிரி தெரியுது கூட பல அரை வினாடிகள் சேர்ந்து ஒரு தொடர்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. எப்ப நாம வந்து அதுக்கு நம்ம உயிர் கொடுக்கலையோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நினைவுங்கிறது அங்கிருந்து அது ஃப்ளோ ஆயிடும். எல்லா நினைவும் எப்படி தாமா தோன்றுதோ அப்படி தாமா மறைஞ்சிட்டு தான் இருக்கு. நம்ம அதை வந்து வில்ஃபுல்லா இது இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதும் இல்லை இது வேண்டாம்னு நினைக்கும் போது மட்டும்தான் அது நீடிக்குது. வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. இங்க நினைவின் மீது ஒரு பந்தம் எல்லாம் இருக்கும். நமக்கு வந்து இது தேவையானது தேவையில்லாததுங்கிற பந்தம் எல்லாம் இருந்தாவே போதும். ஏன்னா எல்லா நினைவும் எப்படி தாமா வருதோ அப்படி தாமா மறைஞ்சிட்டு தான் இருக்கு. அது தாமா மறைகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கும். நாம் அதோட போராடும் போது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது நீடிக்குது. எப்போ நீங்க போராடலையோ அப்பவே அது நம்ம வந்து அது ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ சிந்தித்தல் அப்படிங்கிறது வந்து புறம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க நினைவை எதிர்த்து வரக்கூடாதுன்னு சிந்தனை பண்ணீங்கன்னா, நீங்க சிந்திச்சீங்கன்னா, வில்ஃபுல்லா திங்க் பண்ணீங்கன்னா அது என்னைக்குமே முடிவுக்கே வராது.
இதுதான் ரொம்ப முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, சரி அப்ப எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? அது நம்ம சிந்தித்தலதான் நம்ம வந்து அறிவுன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய அறிவுங்கிறது தான் நம்முடைய திங்கிங், வேற ஒண்ணுமே கிடையாது. அறிவுக்கான வேலை வந்து புறத்தை பத்தி சிந்தனை பண்றதானே தவிர மனசை நிர்வாகம் பண்றது கிடையாது. மனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நினைவும் நம்முடைய அறிவும் கலந்ததுதான் மனசு. அதாவது தாட் அண்ட் திங்கிங் தான் ஒட்டுமொத்த மனம்ங்கிறது. இந்த ரெண்டே ரெண்டு வகையில பிரிக்கலாம். அது பாத்தீங்கன்னா வேதத்துல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு பிரிக்கிறாங்க. அது வந்து இன்னும் டீப்பா போறதுக்காக அப்படி நமக்கு அந்த அளவு கூட தேவையில்லை. இரண்டு வகையா பிரிச்சுக்கலாம். தாட் அண்ட் திங்கிங்னு மனசை வந்து ஒட்டுமொத்த மனசையும் தாட் அண்ட் திங்கிங்னு பிரிச்சுக்கலாம். தாட் வந்து நமக்கு கட்டுப்பட்டது அல்ல, நமக்கு தெளிவா அதுல மட்டும் புரிஞ்சுட்டா மட்டும் போகும். எப்பேற்பட்ட தாட்டா இருந்தாலும் சரி நமக்கு கட்டுப்பட்டது இல்ல, அதை விட்டலாம். திங்கிங் வந்து நமக்கு கட்டுப்பட்டது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாட்னா என்ன, திங்கிங்கா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே மட்டுமே போதும். நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்ணா அது திங்கிங். உங்களை அறியாம தாமா வெளிப்படுறது எல்லாமே அது வந்து தாட்டு தான். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி எப்படி புறத்துக்கு நம்ம செயல்படுறது, இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா? என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் ஒட்டுமொத்த காரும் மனம்னு வச்சுட்டோம்னா அந்த ஸ்டேரிங் தான் நம்ம அறிவுன்னு வச்சுக்கலாம். நீங்க ஸ்டேரிங்க வந்து வெளிநோக்கி இயக்குனாதான் நம்ம பாதையில சரியா போக முடியும். நீங்க காருக்குள்ள பார்த்துட்டு இயக்குனா என்ன ஆகும், கார் வந்து ஆக்சிடென்ட் தான் ஆகும். இப்ப நீங்க வந்து உங்களுடைய திங்கிங்க புறச்செயலுக்காக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கையாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் மாறும். நீங்க அதே திங்கிங்க உங்க அகத்தை நோக்கி வரக்கூடிய நினைவை நோக்கி திருப்பினீங்கன்னா என்ன ஆகும், அதுதான் கவலை. கவலையோடு ஏற்படக்கூடிய போராட்டங்கிறது ஸ்டேரிங்க உள்ள பார்த்து திருப்புற மாதிரி தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு வேலை எங்க இருக்குதுங்கிறது ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். இந்த ஸ்கிரீன்ல ஃபுல்லா தெரியுதுங்களா எல்லாமே? ஓகே, இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். நமக்கு கார் உட்கார்ந்துருக்குறோம், கார்ல வந்து ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்துருக்காரு, அவரால் முடியல, ரொம்ப சிரமப்பட்டு முனைகிட்டு இருக்கிறார். இவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போக வேண்டியது நம்முடைய இந்த நோயாளி தான் கவலைன்னு வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை. இவரை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டேரிங் தான் அறிவு. என்ன பண்ணும் இந்த கார்ல ஸ்டேரிங்கோட வேலை என்ன, நம்முடைய சாலையை பார்த்து, அதாவது நம்முடைய பாதையை பார்த்து வேகமா போகணும், கவனமா வேகமா போகணும் இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு. ஆனா நாம் என்ன பண்றோம், அவர் வந்து முனகிட்டு இருக்காரு, அவர் முனகலை சரி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள திரும்பணும் என்ன ஆகும், அவர் இன்னும் மோசமடைவாரா இல்ல சரியாவாரா? நாம் அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது மிக முக்கியமான வேலை. ஆனா அந்த அறிவு என்ன பண்ணுது, நம்ம அவர் முனகலை சரி பண்ணி ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும், முனகல் இன்னும் அதிகமாகும், நோய்த்தன்மை இன்னும் அதிகமாகும். நமக்கு தேவையான வேலையே அறிவு புறம் நோக்கி செயல்படுறது தான். ஸ்டேரிங்கை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ரோட்டை பார்த்து ஓட்டும் போதுதான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போக முடியும். இந்த கவலை என்ற நோயாளியை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இன்னும் நோய் அதிகமாக தான் போகும். ஆனா புற செயலுக்கு பயன்படுத்தும் போது என்ன ஆகும், அதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலா மாறும். இப்ப நமக்கு ஒரு தொழில ஒரு லாஸ் ஏற்படுது அப்படின்னா ஒரு வருத்தம் கவலை ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்காக சொல்றேன், இப்ப நீங்க அந்த வருத்தமும் கவலையும் வந்ததுனாலதான் எதன் காரணமாக லாஸ் ஆச்சு, புறத்துல என்ன பிரச்சனை, அது எப்படி சால்வ் பண்ணுங்கிற எண்ணத்துல நம்மளால போக முடியும். உங்களுக்கு வருத்தமோ கவலையோ வரல என்ன ஆகும், நம்ம சரி பண்ணுவோமா? சரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வேலை, அதாவது நம்முடைய அறிவினுடைய வேலை, புறத்துல அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்றதுதான் முக்கியமான வேலையை தவிர நம்முடைய கவலையையோ வருத்தத்தையோ சரி பண்றது அங்க வேலையே இல்லை. அவை நீங்க எப்ப நீங்க அங்க சரி பண்றதுக்கு எந்த வேலையிலன்னு முடிக்கிறீங்களோ அப்பவே வந்து அது உங்களுக்கு ஒரு செயலுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்துட்டு அது மறைஞ்சிடும். அதுக்காக தான் அந்த உதாரணம் போட்டிருந்தேன். படுத்து பாருங்க, இந்த உதாரணம் பாருங்க. இந்த மனம்ங்கிறத இந்த காருன்னு நம்ம சொல்றோம். மனதில் இருக்கக்கூடிய அறிவு தான், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேரிங் தான் அறிவுன்னு நம்ம சொல்றோம். ஸ்டேரிங்க நாம வந்து எப்படி இயக்குனாலுமே அது புறம் பார்த்துதான் இயக்கியாகும். புறத்தை பார்த்து இயக்கினா மட்டும்தான் ஒட்டுமொத்த மனசும் அந்த அறிவு பின்னாடி வந்துடும். ஆனா அந்த ஸ்டேரிங்க வந்து நீங்க உள்ள பார்த்து இயக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அதுதான் நமக்கு
விபத்து ஏற்படுறதுக்கு காரணம் ஆயிடுது. நம்முடைய மன போராட்டத்துக்கு காரணம் நம்முடைய கவலையை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றது தான். கவலை எப்படி வேணாலும் கவலை வந்து போக அது அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் நிக்காது, எதுவுமே நிக்காது, எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான். செயலுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நமக்கு அங்க வேலையே இல்லை. அறிவை கொண்டு அகத்தை நிர்வாகம் செய்யக்கூடாது, அது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அறிவை கொண்டு புறச்செயலை நிர்வாகம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த மனமும் அறிவுக்கு உதவியாக வந்துவிடும். நீங்க அறிவு எங்க போகுதோ அதை பின்தொடர்ந்து நம்முடைய மனமும் வந்துடும். நீங்க மனசை பின்தொடர்ந்து போனீங்கன்னா என்ன ஆகும், அங்கதான் சிக்கல. அது நமக்கு நீங்க சொல்லலாம், எவ்வளவு மோசமான எண்ணம்லாம் எனக்குள்ள இருக்குதுங்க, என்னோட இயல்பே ரொம்ப மோசமா இருக்கு, இப்படி அவ்வளவும் ஏதாவது சரி பண்ண முடியுமா, என்ன பண்றது, நான் அதுக்கு ஏதாவது பக்குவப்படணுமா, நீ ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுடைய சிந்தித்தல் இருக்கீங்க, திங்கிங், உங்க அறிவு, உங்க அறிவு வந்து அறிவை கொண்டு எவ்வளவு மோசமான எண்ணங்கள் இருந்தாலும் சரி அதை எதுவுமே பண்ணாதீங்க. அது இப்படிதான் இருந்திருக்கும். புறத்துல என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில எந்த செயல் சரியானது, அந்த செயலுக்கான முயற்சியும் திட்டமிடுதலும் முயற்சியும் இருந்தால் மட்டும் போதும். எவ்வளவு மோசமானமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து மாறி உங்களுக்கு உதவியா வந்துடும், உங்க வெளிச்செயலுக்கு உதவியா வந்துடும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி போராடாம மனசை சரி பண்றதுன்னு போறதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இததான் வந்து சுய முரண்பாடுன்னு நம்ம சொல்றோம். என்ன சுய முரண்பாடுன்னு கேட்டீங்கன்னா, கவலை வரும்போது கவலை வேறு நாம் வேறு அல்ல, ரெண்டு ஒண்ணுதான். நீங்க கவலை வந்ததுனாலதான் நம்ம கவலைப்படுறதே நமக்கு தெரியுது, அது வந்தபடிதான் நமக்கு தெரியுது. அதோட போராடுறதுங்கிறது சுய முரண்பாடோடு இருக்கிறது தான். இந்த சுய முரண்பாடு தான் அஞ்ஞானம்னு நம்ம சொல்றோம். நமக்கு நாமே முரண்பட்டுக்கிறது, இந்த கவலை எனக்கு பிடிக்கல, இந்த கோபம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம மனசோடையே நம்ம முரண்படுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுய முரண்பாடு தான். சுய முரண்பாடு தான் வந்து அஞ்ஞானம். அப்போ என்னன்னா, நம்மளை ஏத்துக்கிறது தான், நம்ம எப்படி இருந்தாலும் சரி அங்கே எந்த ஒரு மாறுதலுக்கும் நமக்கு வழியே இல்லை அப்படின்னு அகச்சரணாகதி அடையிறது தான் நம்ம வந்து அகத்தை பொறுத்தவரையில் சரியானது. நம்ம நம்மளை நாமே சண்டை போட்டோம்னா தான் டுவெல்னஸ் வந்துருது, நமக்குள்ளேயே இருமைத்தன்மை வந்துருது. எப்போ நம்ம போராடாமல் இருக்கிறோமோ அதுவே போ, அதுதான் வந்து சரியான நிலையே. இப்போ நம்ம வரக்கூடிய அனுபவம் தான் நிஜமாக இருக்கு. அந்த அனுபவத்தினால தான் நம்ம அனுபவிப்போங்கிற நான் வருது. இந்த அனுபவிப்போம் என்ன பண்ணுறோம், அந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல, இந்த கவலை ஏற்படும் போது தான் கவலைப்படுவோம்னு அங்கே வரோம். அந்த கவலைப்படுபவன் தான் இந்த எனக்கு கவலை பிடிக்கலங்கிறது வந்து ஒரு போராட்டமாக மாறுது. நிழல் வந்து நிஜத்தை எதிர்க்கிற மாதிரி ஆகுது. நீ எவ்வளவு நாள் போராடுறீங்களோ அது உருளும் கவலை உங்களை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்ப நீங்க போராட்டத்தை கை விடுறீங்களோ அப்ப என்ன ஆகும், அப்பதான் தாமாகவே உங்க கவலையும் உங்களை விட்டு போயிடும், அதுக்கான புறச்செயலுக்கு நீங்க திரும்பிடுவீங்க. அதனால போராட்டம் என்பதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க போராட்டத்தை கை விட்டீங்கன்னா மட்டுமே போதும், கவலைக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கவலை உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துரும். அதனால நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, எந்த எண்ணம் வந்தாலும் சரி, எந்த கவலை வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, அது சம்பந்தமான புற வேலை தான் நமக்கு இருக்கே தவிர அதை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே நமக்கு இல்லை. இதை நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமா மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு சமம். அதனால இந்த புரிதல் மூலமாக என்ன ஆகும்னா நம்ம செயல் திறன் கூடும். கவலைங்கிறது தாமாக தோன்றி மறையக்கூடிய ஒரு உணர்வா மாறிடும். இந்த வகையில என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்கலாம். இந்த சம்பந்தமான கேள்விகளை கேளுங்க. நம்முடைய ஞான முகாமில் பார்த்தீங்கன்னா இந்த புரிதலை தான் பல கோணங்களை நம்ம பார்க்க போறோம். எல்லா கோணங்கள்லையும் ஒரு மூன்று நாள் தொடர்ந்து பார்க்கும்போது மேற்கொண்டு இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நிலைக்கு நம்ம வந்துருவோம். அதனால இதுல வந்து இப்போ நீங்க இருக்கிற சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். புதுசாக வந்திருக்கிற அன்பர்கள் கூட இது சம்பந்தமான சந்தேகத்தை கேளுங்க. இது வந்து நம்ம ஒரு ஒன் டு ஒன் டிஸ்கஷன் மாதிரி நீங்க வந்து என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, திறந்த மனதோட கேட்டீங்கன்னா இதுக்கான தீர்வு நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனும் யூஸ் பண்ணுங்க. பாலாஜ் ஹுசூர் ஐயா வாங்கய்யா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா மகிழ்ச்சி ஆனந்தம், அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி.
முதல் இந்த மிக சிறந்த ஒரு ஆன்மீக சேவைக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஸோ அதையும் தாண்டி ஒரு சாட் ஆரம்பிக்கும் போது வந்து நான் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் அதை கவனிக்கல. ஸோ நம்பர் எல்லாம் போட சொன்னீங்க, அது ஏங்க என் நம்பர் போட சொன்னீங்க? நீங்க இருக்கீங்க, ஆல்ரெடி குரூப்ல இருக்கீங்க. இல்லாதவங்க நம்பர் போட்டாங்கன்னா எங்களை அவங்களை குரூப்ல இணைக்கிறதுக்காக நம்பர் போட சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகேங்க, நன்றிங்க நன்றிங்க. ஸோ இந்த கவலைன்ற ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஸோ அதுக்கு வந்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு 10 நாளாக வந்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கு. ஸோ அது 10 நாளைக்கு முன்னால் ரொம்ப முடியாமல் இருந்தார். ஸோ நான் ஒரு பதட்டமும் படல, என்னால் இங்கேருந்து போக முடியாது. இருந்தாலும் யோசித்தேன் யாரை பிடிக்கலாம் என்ன பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாக தெளிவான ஒரு ஆள் கிடைச்சாங்க. ஸோ அவங்கள பிடிச்சி அப்பாவுக்கும் சொல்லி முதல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காலையில் போனார், சாயங்காலமே வந்துட்டார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிபி தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இங்கே எங்கள் வீட்டில் எல்லாம் அவசரப்படுறத பார்த்தா ஒரு கார் எடுத்துகிட்டு போகலாங்க, கார் எடுத்துகிட்டு போகலாங்கன்னு ரொம்ப அவசரப்பட்டாங்க. ஸோ இருந்தாலும் அவர் நார்மலாக எல்லா டேப்லெட்டையும் எடுத்துக்கிறதுனால ஒன்றும் ஆகாது அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அதனால் மெதுவாக அதை யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஈவினிங்லாம் வந்து க்யூர் ஆகிட்டார். இப்போ 10 நாள் கழித்து இப்போ ஒரு 4 நாளாக நல்லா இருக்காரு. ஸோ இது வந்து நான் போகக்கூடாதுன்ட்டு இல்லை, இந்த பதட்டத்தினால நம்ம வந்து இப்போ அந்த ட்ராவல் எடுத்துக்கிறது, இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து அதுக்காக அலையிறது. ஸோ அதாவது அந்த பாதுகாப்பு விஷயங்களும் ஒன்று நம்ம பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் கரெக்டாக அந்த நிதானமாக சிந்திச்சதுல எனக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே இருந்து வந்து அந்த நிதானத்தோடு செயல்பட்டதுனால இப்போ அப்பாவும் நல்லா இருக்காரு, இவங்களும் வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தீங்க, இல்லைன்னா நம்ம எல்லாம் குடும்பத்தோட போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இந்த கவலைன்றது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த பேஷண்ட் உள்ள இருக்கிற மாதிரிதான். நம்ம அந்த காருக்கு வெளியே அந்த பாதையை பார்த்துட்டு ஓட்டணும், சிந்திக்கணும், புரட்சியில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நிச்சயமா வந்து ஐயாவோட புரிதல் தான் என்ன அப்படியே பதட்டமே இல்லாம அமைதியா சிந்திக்க வச்சது. ஸோ அதுக்காக ஐயாவுக்கு இந்த இடத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை பகிர்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி ஆனந்தம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு கூடுதலாக வந்து ஒரு சமூக இதோட நான் இந்த தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்றதையும் இதில் சொல்கிறேன். இது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒன்றா இருந்தாலும் இது ஒரு சமூக அக்கறையோட சொல்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி ஆனந்தம். வாங்க இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கேளுங்க. இப்போ இவர் சொன்னார், ஐயா சொன்னார் எனக்கு பதட்டமே ஏற்படலை அப்படின்ட்டு. பதற்றம் ஏற்பட்டிருந்தா கூட தவறு ஒன்றும் இல்லை, ஏன்னா அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த வேலையுமே நமக்கு இல்லை. நீங்க அதை பதற்றம் ஏற்படும் போது அதை நிர்வாகம் பண்றதுதான் அது மறுபடியும் அதிகமாகும். பதற்றத்தை எப்படியாவது விடுபடணும், பதற்றம் இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கும் போதுதான் பதற்றம் அதிகமாகும். எப்பயுமே வந்து நம்முடைய திங்கிங்கோடைய வேலை வந்து புறம் நோக்கி தான் இருக்குமே தவிர அகத்துல எந்த வேலையுமே இல்லை. பதற்றமும் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, நாம குன்றும் இல்லை. நாம குன்றாத எதுவுமே நாம் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அதுக்கு பொறுப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். ஜெகதீஸ்வரன், டோன்ட் டிலே என்லைட்மென்ட், தமிழ் புத்தகம் பெயர் என்னன்னு கேட்டிருக்காரு. இ புக் கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதான் வந்து எழுதி எழுது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற புக்கு தான் தமிழ் நூல். எல்லா புக்குமே இ புக்காக வந்து டெலகிராமில் இருக்குங்கய்யா. நீங்க வந்து குரூப்ல இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் போட சொல்றோம். எல்லா குரூப்ல இணைஞ்சிருங்க, உங்களுக்கு அதுக்கான லிங்க் உங்களுக்கு நாங்கள் அனுப்புறோம். எல்லா புக்கும் ஐயாவோட அனைத்து புக்குமே ஃப்ரீ டவுன்லோடா கிடைக்கும், நீங்க வந்து படிக்கலாம். கேள்விகளை ஓப்பனா கேளுங்க. இது நல்லா தெளிவடைஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் புரிஞ்சுக்க வேண்டிய மையமான புரிதல அதுதான். தாட் நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற புரிதல் தான் மிக முக்கியமான புரிதல். இதுல தெளிவா இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி இல்லை இதில் டவுட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கேளுங்க, சுருக்கமாகவும் கேளுங்க. வாங்க மேடம், மல்லிகா மேடம் வந்துருக்காங்க, வாங்க. அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள், 10 நாள்ன்றது நிறைய நாள் ஆன மாதிரி இருக்குது சார். பேசி ரெண்டு முகாம் நடத்தியாச்சு. ஆமாம், ரொம்ப முதல் முகாம்ல நான் கலந்துக்கணும் சார் இருந்தாலும். ஓ, வெரி குட். இப்போ புதிய அன்பர்களை தான் கேட்கணும். நம்ம ஏற்கனவே இருந்தாலும் என்னுடைய ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இப்போ வந்தேன். சரி, இப்போ ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு டைம் நிறைய கொடுத்துருவோம்.
சார், இப்ப ஆக்சுவலாவே நான் வந்து கவலையில தான் இருக்கிறேன். ஏன்னா நெருங்கிய உறவு எங்க மூத்தார் பையன் சார், சின்ன பையன், இந்த கொரோனாவால இப்ப நாலு அஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க சார், இறந்துட்டான். அந்த ஏன் எங்க வீட்டுக்காரரோட அண்ணார் பையன், எனக்கு பையன் ஆகணும், மகன் ஆகணும். அவன் வந்து இந்த கொரோனாவில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா இருக்கும், கேர்லெஸ்ஸா இருந்துட்டான் சார். கேர்லெஸ் வந்து கொஞ்சம் அதிகமான பின்னாடிதான் வெளியே அவன் சொல்லி, அப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எவ்வளவு ட்ரை பண்ணோம், இறந்துட்டான் சார். இறந்துட்டு இப்ப சடங்கெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் வந்தோம். ஒரு வைஃபும் ஒரே ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, எயித் தான் படிக்குது அந்த பொண்ணு. அதனால இந்த கவலை, நாலுனால இந்த கவலை சார். இருந்தாலும் இது ஆக்சுவலா கவலை வர்றது அப்படியே ஏத்துக்க, ஏத்துக்கிற மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த கவலையை அப்படியே ஏத்துட்டு, சரி நம்ம வந்து அந்த அறிவு தானாவே வெளியே வந்து திங்க் பண்ணும்போது நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் இவனுக்கு, இவங்க ஃபேமிலிக்கு. அவ ஒய்ஃப் இன்னும் ஒர்க் பண்றதில்ல, சும்மா இருந்தவ தான், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவ, பொண்ணு படிக்குது. அவங்க அம்மா வீட்லயும் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவுதான் முடியும். எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம், எல்லாரும் சேர்றதுக்கு முன்ன நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் சார் நம்ம சிந்திச்சு இன்னைக்கு ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. இதுல என்னன்னா, நான் எனக்கு அப்படி தோணும் போது எங்க பசங்களும் ஹெல்ப்புக்கு வந்தாங்க. பாப்பா எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் பூராமே நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொன்னது எனக்கு அது ரொம்ப பெருசா தெரிஞ்சுங்க சார். அந்த மாதிரி இப்ப இந்த கவலையிலையும் கவலை வருது, அதை ஏத்துக்கணும், இது நேச்சர் தான் அப்படின்ட்டு ஏத்துட்டு இப்போ நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு ரிலாக்ஸா அது மாதிரி தெரிஞ்சுங்க சார். இத ஆனா அது வருது, அப்பப்ப வருது. இப்ப நாலு நாளாவே ரெகுலரா வருது, மத்தவங்களை சொந்தமெல்லாம் எல்லாம் வரும்போது போகும்போது வருதுதான். அதையும் வரட்டும் போகட்டும்னு அப்படியே அலோவ் பண்ணதுனால நாம ஒன்னும் கை வைக்காதனால அது தானாவே போச்சு. இப்படி ஒரு நம்ம நாலேஜை கொண்டு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இப்ப மத்தவங்களும் ஃபேமிலியில மத்தவங்களும் நான் இப்ப செஞ்சதுனால ஒவ்வொருத்தரும் நாம ஹெல்ப் பண்றோம், நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் வரும்போது இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். கவலைய வந்து சரி பண்ணணும், வந்தது கவலைய வந்து வந்தது ஒரு நியாயம் தானே எடுக்க தேவையில்ல, இரண்டாவது வந்து வரக்கூடாதுன்னு எடுக்க தேவையில்ல. அது எப்படி, அது வந்து இயற்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே இதை சார்ந்த என்ன வெளியே வேலை இருக்கு, நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாவே போதுமா. ரொம்ப நல்ல உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா. கரெக்டா இது செய்ய வேண்டியது இதுதான், அதனால செஞ்சு சரிதானுமா. தேங்க்யூ. நாகராஜன் பிரேம்குமார் ஐயா வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். வாங்க, கேக்குதா சார்? நல்லா கேக்குது. வெரி குட் சார். சார், நான் அந்த கமலக்கண்ணன் ஜிபி அவர் மூலமா இன்னைக்கு இன்ட்ரோ듀ஸ் ஆன சார், அவர் கூட. ஓ ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, நாங்க எல்லாம் ஹொசூர் சார். ஓஹோ, வெரி குட். ஓகே சார். சார், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டெண்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு டிஃபரண்டான டைப் ஆஃப் ப்ரோக்ராம் சார் இது. அதுல வந்து நீங்க சொன்ன அந்த காருக்குள்ள வந்து ஒரு கான்செப்ட், தட் இஸ் நம்ம என்னதை நமக்கு நம்மளுடைய நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அதில் சில டிசிஷன் எடுத்திருப்போம், அதனால சில தப்பாக இருக்குது. அது அந்த தாட் நமக்கு வந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம கையில் இல்லைன்றது தான் நீங்கள் சொன்னது. பட் அதை வந்து திருப்பி திருப்பி போய் அதை வந்து பார்த்து அதை வந்து கண்ட்ரோல், அதை வந்து அதை பற்றிய நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடாது, நம்ம என்ன செய்யணுன்ற நம்ம விஷனில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணுன்றது தான் உங்களுடைய அந்த ரீகப். அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீசன்ட் டேஸ்ல இது ஒரு புது ஒரு புது இந்த கார் எக்ஸாம்பிள் வந்து நாங்க எல்லாம் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கவங்க இது வந்து இப்ப இது இந்த மாதிரி இது எக்ஸாம்பிள் வந்து நாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார் இது. அதான் சார் சொல்றதுக்கு. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. வாங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரவாயில்ல, இந்த தடவை வந்து இதுல இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறவங்கல வந்து பலர் வந்து
ஞான முகாமையும் கலந்துக்க போறேன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்ல நீங்க புரிஞ்சுக்கிறது அதுக்கு வந்து உதவியாகவும் இருக்கும். அதையே நம்ம இந்த புரிதலை தான் வந்து வெவ்வேறு கோணத்துல பார்க்க போறோம். வேதங்கள் எப்படி சொல்லுது உண்மையில வந்து இது நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சரியான புரிதலா அப்படிங்கறத பல கோணங்கள்ல பார்த்து நம்ம உறுதி பண்ண போறோம். அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இங்க இதுல சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். அதிகமா கேக்கல அப்படிங்கறது நான் யோசிச்சு பார்த்தேன். இதுல ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்துறதுனால அவங்களுக்கு வந்து கேள்வி வர்றது இல்ல. இப்ப பொதுவாகவே அதுதான் இப்ப யோசிச்சு பார்த்தேன், ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சிருது எல்லாருக்குமே. அப்படின்னும் போது கேள்வி கேட்கறதுக்கான ஒரு ஒரு உந்துதல் அவங்களுக்கு வரல, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப டக்குன்னு உடனே புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. பரவாயில்ல, இந்த உதாரணம் வந்து அவர் ஈஸியா புரிய வச்சிருக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. பரவாயில்ல, ஈஸியா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவங்க குழப்பம் இல்லாம ஒரு தெளிவா நீங்க அந்த விளக்கம் கொடுத்துறதுனால அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க டக்குன்னு. அதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நல்ல தெளிவா பொறுமை நிதானமா நீங்க பேசுறீங்களா. தனக்கவுமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல ரீதியில ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணீங்க, அப்படியே தெளிவா அப்படியே பேசிட்டே வந்தீங்க. முடிஞ்சு போன நினைவுகளை பத்தி வருத்தப்பட வேண்டியதில்ல அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து நம்ம பிடிக்காத விஷயங்கள் நமக்குள் நினைவுக்குள்ள வந்ததுன்னா அதனால நம்மளுக்கு கவலை ஏற்படுகிறது, அதை மாற்றி அமைக்கணும்னு அப்படியே சொல்லிட்டே வந்தீங்க. அப்புறம் திங்கிங் அண்ட் தாட்டை பத்தி பேசுனீங்க. நினைவுகளில் வந்து நம்ம திங்கிங்கா மாத்திக்கலாம், வெளிப்புற செயல்களுக்கு திங்கிங்கா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து உள்ள நமக்கு வந்து அங்க கவலையை மாற்றி அமைக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. அது ரொம்ப கிளியரா நீங்க பொறுமையா சொல்லி வர்றதுனால நல்ல தெளிவா இருக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, தேங்க்யூங்க ஐயா. என்னுடைய போன் நம்பரும் இங்க கொடுத்துருக்கேங்க ஐயா, அதனால வந்து நீங்க யாராவது உங்களை வந்து நான் குரூப்ல இணைச்சறேன், இல்லாதவங்களை குரூப்ல இணைக்கிறேன் நான். நீ இணையில அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா நம்ம வந்து பிரவாகம் குரூப்ல இணைச்சு விட்டுறேன் ஐயா. ஏன்னா அதுல வந்து ஐயாவுடைய கருத்தை வந்து நம்ம தொடர்ந்து அதில் போட்டுட்டே இருக்கோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி அதுல நிறைய பேசுறோம். ஞானம்ங்கிறது வந்து இதுதான் ஐயா, இந்த மையத்தை புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஞானம். இததான் வந்து துறவு அப்படிங்கிறது, இதுதாங்க அகத்துறவு. நமக்கு துறவு தேவையான பகுதியே அகம்தான். தாட்டுக்கும் திங்கிங்கு நிறைய துறவு வேணும். அறிவுக்குத்தான் துறவு ஏற்படுது. என்ன துறவுனா நமக்கு மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற அந்த துறவு தான் மிக முக்கியமான விஷயம். புறத்துல எந்த துறவுமே தேவையில்லைங்க, துறவோட நம்ம வாழவே முடியாது. ஏன்னா எல்லாமே நமக்கு வேணும். இந்த பூமியே நமக்கு வந்து சொந்தம்தான். எல்லாருக்கூடையும் நல்லா பழகணும். எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாருமே எல்லாருடைய ஒத்துழைப்புனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய உழைப்பின் மூலமா தான் நம்ம பதிலும் கொடுத்தாங்க. அதனால இந்த உலகமே வந்து உறவா தான் இருக்கு. துறவுங்கிறது வந்து அகத்துக்கு தான், அகத்துலதான் சுமந்துட்டு இருக்க தேவையில்ல. அது சுமந்துட்டு இருந்தா தான் நிர்வாகம் பண்ணுங்கிற வேலைக்கு போறோம். அகத்துல விட நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். அதுக்குதான் சும்மா இருங்கிற வார்த்தையை வந்து ஆன்மீகத்துல சொன்னாங்க. இந்த சும்மா இருப்பது வந்து புறத்துக்கல்ல, புறத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அகத்தளவுல சும்மா இருக்கிறது. அகத்தளவுல எந்த ஒரு தாட்டையும் எந்த ஒரு எமோஷனையும் நிர்வாகம் பண்ணாம சும்மா இருக்கிறது தான் உண்மையாக சும்மா இருத்தல். அந்த வகையில உங்களுக்கு எல்லாம் ஒரு விளக்கங்கள் வந்து ஒரு உதாரணத்தோட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லைடு போட்டிருந்தீங்க. நானு இதே என்ன டீப்பா வந்து நம்ம தாட் அண்ட் திங்கிங்ல நம்ம கேம்ப்லையும் பார்க்கலாம். நாம அதனால உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வந்து எல்லாருமே அதை வந்து கேளுங்க தைரியமா. என்னுடைய நம்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, 8916555. நான் சாட்லயும் நான் போடுறேன். நான்
நம்முடைய கவலையை நாம் நிர்வாகம் பண்ணாம விட்டுட்டா அது நீடிச்சிருமோ, தொடர்ந்து இருந்து பாதிப்பு ஏற்படுத்திருமோங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எதெல்லாம் நிர்வாகம் பண்ணலையோ, எதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அவை எல்லாமே வந்து எப்படி தோன்றுச்சோ அப்படியே மறைஞ்சிடும். எந்த உணர்வு நீடிச்சாலுமே அது வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை வந்து உண்டாகும், கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்தும், அதுதான் வந்து நோயா மாறும். துக்கமும் கவலையும் நீடிக்கிறவங்களுக்கு வந்து லங்ஸ் பாதிக்கும் அப்படிம்பாங்க. நீங்க பாருங்க, ஒரு இறப்பு நடந்த வீட்டுல வந்து துக்கத்துல இருக்கிறவங்களாம் பாருங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு சளி வெளியேறும், ஒரு பிரச்சனை உருவாகுங்க, சளி உற்பத்தியாகி வெளியேறும். நமக்கு துக்கத்துக்கான துக்கம் வரும்போது பாதிக்கக்கூடிய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு உணர்வும் நீடிக்கும் போதும் அதுக்கான ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்பட்டு தான் அது நோயை உண்டாகும். எப்ப நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறோமோ, எப்ப நம்ம நம்முடைய உணர்வுகளை எதிர்த்து போராடாம இருக்கிறோமோ, அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எல்லாம் உணர்வா இருக்கும், உணர்ச்சியா மாறாது. தேவையற்ற நோயை உண்டாக்கக்கூடிய எந்த ரசாயன மாற்றமும் நம்ம உடம்புல ஏற்படாது. இதுதான் வந்து ஆரோக்கியம்னு நம்ம சொல்றோம். இந்த விடுதலையோட இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுகவீனம்னா நோய். இந்த அக விடுதலை இல்லைன்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. அக விடுதலை அடைஞ்சவங்க தான் மன ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். மன ஆரோக்கியங்கிறது இயல்பா இயற்கையா இருக்கக்கூடியது, நாம டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் ஆரோக்கியங்கிறது கூட கெட்டு போகுது. அதனால இந்த ஒரு புரிதல்னால பாத்தீங்கன்னா, நம்ம தேவையற்ற எந்த ஒரு உணர்வுலையும் எண்ணத்தையும் தங்கிட மாட்டோம். ஒண்ணு, மனமும் ஆரோக்கியமா இயங்கும். நம்முடைய எனர்ஜி ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா நம்முடைய எனர்ஜியை வந்து டோட்டலா 100% இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசை மெயின்டைன் பண்றதுக்காகவே 75% நம்ம யூஸ் பண்ணலாம். வெறும் 25% தான் நம்ம செயலுக்கே பயன்படுத்துறோம். இப்ப அங்க எந்த வேலையும் இல்லை அப்படிங்கும்போது நம்முடைய 100% என்ன ஆகுங்க, கண்டிப்பா புறநோக்கி வரும்போது நம்முடைய செயல் திறன் கூடும். உடனே வெற்றி கிடைச்சிரு நான் சொல்ல வரல, சும ஒரு வேலையை சுமந்துக்கிட்டு சுமையோட செய்யறதுக்கும் சுமை இல்லாம ஃப்ரீ மைண்டோட செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம், கண்டிப்பா செயல்திறன் கூடிதான். அதனாலதான் இந்த விடுதலைங்கிறது நமக்கு வாழ்க்கையில எல்லா வகையிலுமே உதவக்கூடிய ஒன்றா இருக்கும். அதனாலதான் ஞானம்ங்கிறது மனிதனாக வாழ்வதற்கான அடிப்படையான தகுதியே ஞானம்தான். எல்லாரும் வாழ்க்கையினுடைய இறுதியில எல்லா கடமையும் முடிச்சிட்டு அப்புறம்தான் ஞானம் ஆன்மீகம் என்னன்னு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவல்ல, நம்முடைய மனிதனாக வாழ்றதுக்கான அடிப்படை தகுதியே ஞானம். ஞானம் இருந்தாதான் நம்ம அதுக்கப்புறம் தான் வாழ்வே தொடங்குது. அது வரலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய எண்ணங்களோடு கற்பனைகளோடும் போராடிட்டு தான் இருக்கும். எப்ப அந்த போராட்டம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையா மாறும். சரி, உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். கேள்விகள் வந்து புது நண்பர்கள் கூட கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் பவர் கட் ஆகி லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால நீங்கள் வந்து கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நம்ம சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம புறத்தை நோக்கி நம்மளுடைய அந்த செயல்திறன் கூடுறதோட சோம்பேறித்தனம் முழுவதுமா போயிருத்தியா, நேரம் நிறைய கிடைக்குது. அகத்தோட போராடாம இருக்கிறப்ப நேரங்கள் வந்து நிறைய கிடைக்கும். நேரம் இல்லைங்கிறதே இல்லை நம்ம, ஏன்னா அகத்தோட போராடி போராடுறதே நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லி பழகி சோம்பேறித்தனத்தினால அவதிப்படுறோம். நம்ம அகத்துல போராடாமறப்ப புறத்தை நோக்கி நம்மளுடைய செயல்திறனும் கூடுது, சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கு. ஒரு ஆர்வமும் செயல்திறன் கூடுறப்ப நம்ம அந்த செயல்முறையில ஒரு ஆர்வமும் வந்துரு தானே, அது வந்து மிகப்பெரிய புரிதலுக்கு பிறகுதான் கிடைச்சிருக்கு. மகத்தோட போராட போராட வந்து முழுமையான சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிடும். ஒரு இயலாமையை வந்து நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளே நம்மளே ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுறோம். கண் கூட நல்லாவே தெரியுது, நேரங்கள் நிறைய இருக்கு. இதை வந்து நம்ம புரிதல் மூலமா நம்ம கிடைச்சது ஒன்று. புதிய அன்பர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், தாராளமா திறந்த மனதோட அவங்க கேள்வி கேட்கணும். கொஞ்சம் கூச்ச சுபாவமா நம்ம கேட்கறது வந்து யாரும் மற்றவங்க தப்பா நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா ஒரு வருஷமா நான் ஜூம் மீட்டிங் நிறைய கேள்வி கேட்டதுனால ஓரளவு தெளிவுக்கு வந்துருக்கு. அதனால திறந்த மனதோட தயக்கம் இல்லாம எல்லாரும் கேட்கணும். ஒரு கூச்ச சுபாவமே வேண்டாம். இது வந்து நம்ம ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான்
எல்லாருமே இருக்கும். அதனால எல்லாருமே கூச்ச சுபாவம் இல்லாம இல்ல புரிஞ்சிருந்தா ஓகே, புரியாட்டி மனசுக்குள்ளே வச்சு நீங்க புழுங்காம தைரியமா வெளிப்படையா ஓப்பனா கேட்டீங்கன்னா என்ன கேட்டுட்டோமா என்னையோட நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுது. கேட்காம விட்டா நம்ம பிரச்சனை நம்ம தொடர்ந்து கொண்டு வர மாதிரி நினைக்கிறோம். அதனால புதிய அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளா மனந்திறந்து பேசுங்க, ஏதாவது இருந்தாலும் தப்போ ரைட்டோ மனந்திறந்து பேசுங்கன்றதே ஒரு கோரிக்கையா வைக்கிறேங்க. பாஸ்கர் வந்திருக்காங்க அரக்கோணம். ஐயா வாங்க ஐயா, அன்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க ஐயா, பேசுங்கய்யா. கேக்குதுங்க ஐயா? கேக்குதுங்க ஐயா? சொல்லுங்க. இது உங்க நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆமா இப்ப கட்டா வருது சொல்லுங்க. வேற சம்பந்தமா ஏதாவது கேட்கலாமா ஐயா? கேட்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கமலக்கண்ணன் ஐயா வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசணும் விட்டு நீங்க அப்புறம் வேற சம்பந்தமாவும் கேட்கலாங்க. ஒரே நிமிஷம் அவருக்கு நான். சரிங்க சரிங்க. கமலக்கண்ணன் ஐயா நீங்க பேசுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல ஒரு புரிதல், மனத்தை பற்றிய ஒரு நல்ல புரிதல் வந்து இன்னைக்கு கிடைச்சது. நினைவுங்கிறது வந்து கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், அது நினைவா வருது. நம்ம சிந்தித்தல்ங்கிறது வந்து இன்றைய இப்பொழுது தொடங்கி நம்ம எதிர்காலத்தை நோக்கி போறதுக்கான ஒரு செயல் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. புரிதல்ங்கிறது வேற, ஆனா அது நம்ம வாழ்க்கையில வந்து அதை நம்ம கடைபிடித்து நடைமுறைப்படுத்துறதுங்கிறது வேற. புரிதல் ஓகே, புரிதல் இருந்தாலும் நமக்கு சில சிக்கல்கள், நடைமுறைப்படுத்துறதுல சில சிக்கல்கள் வந்து எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. புரிதல்ங்கிறது ஒரு நாலெட்ஜ், ஆனா செயலுக்கு அதுக்கும் உள்ள ஒரு இடைவெளி இருக்கதான செய்து எப்பயுமே இருக்கதான் செய்து. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேலையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு சவாலாவே தான் இருக்கு. வந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறது புரியுது, மனம் வந்து அதை உடனடியா அதை வந்து அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன, ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஒரு பாதிப்பு தானே. மனதுல ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. உதாரணத்து சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இயக்கத்துல இருக்கோம், இயக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு நிர்வாகிகளுக்கு இடையே புரிதல், அதை நம்ம மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளால வந்து அதை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு செயலை வந்து செய்ய முடியாம இருக்கலாம். அல்லது நம்ம ஒரு தெருவில் வசிக்கிறோம், நமக்கும் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏதாவது வந்து சில பிணக்குகள் இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்யறதுல வந்து நம்ம சொல்லலாம், அவங்க வந்து அதுக்கு வந்து உடன்படாம இருக்கலாம். அந்த சமயத்துல வந்து அந்த காரியம் நமக்கு நடக்காம இருக்கலாம். சார் இயக்கமோ இல்ல வந்து ஒரு சமுதாயத்துல சில பேரை நம்ம வந்து இணைந்து இருக்கும் போது, அவர்களை சார்ந்து இருக்கும் போது அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாததுனால நாம அந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளால செய்ய முடியாத அந்த ஒரு அந்த காலகட்டத்துல செய்ய முடியாத ஒரு தடை ஏற்படுது இல்லையா, அப்ப மனதுக்குள்ள வந்து ஒரு போராட்டம் ஏற்படுது. இது வந்து நமக்கு உள் மனசு வரைக்கும் போய் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு கூட நமக்கு ஏற்படுது. இது நடைமுறையில வந்து நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பிராக்டிக்கலா இப்ப ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு, இதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க உங்களுடைய ஒரு தெளிவான ஒரு இதை வந்து சொல்லும்படி கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. லைஃபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியணும் இல்லைங்க நமக்கு, அதான் நீங்க ரொம்ப நல்லா கேட்டிருக்கீங்க. ஏய் ஆக்சுவலா நம்ம இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு புரிதல் கொடுத்துருக்கோம். அது என்னன்னா நம்ம வந்து தாட் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, நம்முடைய எமோஷனல் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு வர்றத எல்லாமே தாட் வந்து தாமா தான் வருதுன்னு நம்ம சொன்னோம். நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது ஒரு பதற்றம் ஏற்படுது, அது எப்படி நிர்வாகம் பண்றது அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை. ஆக்சுவலா நம்ம புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனதளவுல எந்த நிர்வாகமும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ண தேவையில்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு உணர்வுலாதான் இயற்கையில் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ஆரம்பத்துல கேட்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிந்ததை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எது ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த புரிஞ்சுக்கிட்டதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இதுல என்னன்னா, எதுவுமே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோமே தவிர அதை செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது தான் அது இன்னும் அதிகமாகும்.
ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு பதற்றம் என்பது ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாதனால தாமா ஒரு பயத்தை உண்டாக்குது நமக்கு. பயத்தையும் பதற்றத்தை பய பதற்றம் ரெண்டும் சேர்ந்தது தான் இருக்கு. அப்ப என்னன்னா நம்முடைய திங்கிங்கான வேலை என்னன்னா பதற்றத்தை நிர்வாகம் பண்றதை விட்டுட்டு, அதாவது நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை நிர்வாகம் பண்றதை விட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமான புறத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற நம்முடைய கவனம் மாறும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துடும், உங்களுக்கு உதவிக்கு வந்துடும். இன்னொன்று என்னன்னா ஒரு டார்ச் ஷீட் வச்சுங்களேன், நம்ம வந்து உள்ள நிர்வாகம் பண்றதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டார்ச் ஷீட் நம்ம கண்ணுக்கு நேரம் அடிச்சுக்கிற மாதிரி, நம்ம கண்ணுக்கு நேரம் அடிச்சோம்னா என்ன ஆகும்னா வெளியே எதுவுமே நமக்கு தெரியாது, கண்ணு கூசும், எங்க எப்படி செயல்படணும்னே தெரியாது. இதே டார்ச் ஷீட்டை திருப்பி அடிக்கிறோம்னு வச்சுக்கங்க நம்ம பாதை கிளியரா தெரியும், நமக்கு அங்க என்ன வேலை இருக்குன்னு தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக நம்ம நம்மளை நோக்கியே நம்ம திரும்புறோம் அப்படின்னா புறத்துல எப்படி செயல்படுறதுன்னு நமக்கு தெரியாம, நம்முடைய வேலை எல்லாமே என்ன வேலை இருக்கு எப்படி பாக்குறதுங்கிறது தான். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் வந்தாலும் சரி, அந்த பயம் சார்ந்தா எதனால பயம் வந்திருக்கோ அதை எப்படி கவனமா பண்ணலாம். நம்ம கார் ஓட்டுறோம், நான் இப்பதான் கத்துக்கிட்டேன், கார் ஓட்டும் போது ஒரு டென்ஷன் ஆகுது, அப்போ பயம் வருது. அப்ப என்னன்னா இன்னும் எப்படி கவனமா ஓட்டணுங்கிறதுல கவனத்தை அங்க கொண்டு போகணும். நம்ம பயம் வரக்கூடாதுன்னு நீங்க திரும்பினீங்க அப்படின்னா அதுதான் வந்து பயத்தை அதிகமாகும். இன்னொன்னு நமக்கு வேண்டாத உணர்வுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லா உணர்வுமே வந்தாதான் நாம் ஒரு முழுமையான மனிதன் சொல்ல முடியும். இப்ப யாரையாவது கேட்டீங்கன்னா கோபம்னா வேண்டாத உணர்வுங்க, பயம் வேண்டாத உணர்வுன்னு சொல்லுவாங்க. எல்லா உணர்வுமே நம்ம வெளியே செயல்படுறதுக்கு தேவைப்படுது. ஒரு சூழ்நிலை பயமும் தேவைப்படும், ஒரு சூழ்நிலை கோபமும் தேவைப்படும், ஆனா அதை சரியா பயன்படுத்த தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஒரு கீபோர்டுன்னு வச்சுக்கிங்கயா, நமக்கு அதை வாசிக்க தெரியல, ஒரு இசை கலைஞர் வந்து அழகா வாசிப்பார், ஒரு இளையராஜா ஒரு இளையராஜாட்ட கொடுங்க அவர் பாருங்க அழகா வாசிப்பார் கீபோர்டை. நாம வந்து நமக்கு வாசிக்க தெரியாது, ஒரு பட்டன் அழுத்துறோம் ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டு சத்தம் பிடிக்கவே இல்லை, என்ன இந்த சத்தம் இப்படி வருது ஒரு இசை மாதிரி தெரியலன்ட்டு என்ன பண்றோம்னா அந்த பட்டனை பிடிங்கி எரிஞ்சிடறோம். அப்புறம் வேற ஒரு பட்டன் அழுத்துறோம், அந்த சவுண்டு தனியா ஒரு சத்தம் ஓவரா வருது, அதுவும் நமக்கு பிடிக்கல, அந்த பட்டனையும் பிடிங்கி எரிஞ்சிடறோன்னு வச்சுக்கோங்க. இது முழுமையான கீபோர்டே இல்லை, எல்லா பட்டனும் அங்க வேணும், எந்த பட்டனை எப்ப இயக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போகும். அது மாதிரி நம்ம வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே தேவையானதுதான், புறத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா அது ஒரு இசையா மாறிடும். நம்ம வாழ்க்கையே எப்ப இசையா மாறும் அப்படின்னா தேவையான உணர்வுகளை புற செயலுக்கு நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது ஒரு இசையா மாறிடும். இதுதான் நம்ம இங்க சொல்றது எல்லாமே நமக்கான வேலையே புறம்தான். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம சிட் அவுட்ல உட்காந்துருக்கேன் ஐயா, நம்ம வீட்டு முன்னாடி சிட் அவுட்ல உட்காந்துருக்கிறோம், வீதியில வெஜிடபிள் காரர் வித்துட்டு போறாரு, தக்காளின்னு வித்துட்டு போறாரு, பின்னாடி மளிகை காரர் வித்துட்டு போறாரு, ஒரு பழம் கொண்டு போறாங்க ஆப்பிளு சாத்துக்குன்னு வித்துட்டு போறாங்க, இப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு யாரு வேணுமோ, ஆப்பிள் காரர்னா பழங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எப்ப ஆப்பிள் நீங்க வாங்கன்னா வந்துருவாரு, பழம் கிலோ என்ன விலைன்னு கேட்டு வாங்கிடலாம். உங்களை ஆப்பிள் காரரை பிடிக்கல அவர் வர தேவையில்லன்னு வச்சுங்க, இவ்வளோ ஆப்பிள் காரர் இந்த பக்கம் வராதீங்கன்னா அவர் ஏன் வரக்கூடாதுன்னு சண்டைக்கு வந்துருவாரு, இவ்வளோ இன்னியாரியா சொல்றதுக்கு சண்டைக்கு வந்துருவாரு. அது மாதிரி நம்ம வரக்கூடிய எண்ணம், இந்த எண்ணம்லாம் எனக்கு வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் நீடிக்கும். நீங்க எதுவும் கண்டுக்கலன்னா அது எல்லாமே போயிட்டு தான் இருக்கும், தேவையானதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நான் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் சேரும், தொழிலில் ஒரு பிரச்சனையினால லாஸ் ஆயிடுச்சு வச்சுங்க, ஒரு கவலை வருது, அப்போதான் எதனால லாஸ் ஆச்சு எங்க நம்ம தப்புன்னு பார்க்க முடியும். ஸோ அந்த செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ்ல இருக்கிறேங்க, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலில் பார்த்தீங்கன்னா 45 நாள் டைம்ல வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சா 45 நாள் புரட்சி பண்ணி அனுப்பணும். எனக்கு வந்து லேட் ஆச்சுன்னு வச்சுங்க, 30 நாள் ஆகி இன்னும் தறி ஏறலன்னு வச்சுங்க, பாவு டென்ஷன் ஆகுது உள்ளார. ஐயா புரிதலுக்கு முன்னாடி என்ன பண்ணனா அந்த டென்ஷனை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன், டென்ஷன் வரக்கூடாது, நாம தொழில ஓரளவு நிறுத்திட்டு நாம சம்பாதிச்சு வச்சு நிம்மதியா கம்மியா இருந்தாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான ஒரு அமைதியா போய் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், டென்ஷன் வந்தனால என்ன பண்ணனா அந்த பாவை எடுத்து ரெண்டு பாவா கட் பண்ணி ரெண்டு தெரிக்காரரை கொடுத்து அவங்களுக்கு வேஜஸை சேர்த்து கொடுத்து டைமுக்கு முடிச்சாச்சு, பெரிய லாஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன். இப்ப அந்த டென்ஷன் வந்ததுனாலதான் வெளியே அந்த டென்ஷன் எனக்கு வெளியே வேலைக்கு உதவிக்கா வந்துருச்சு. டென்ஷன் வரலன்னா என்னவும், நானு என்னமோ நடக்கிறது நடக்க விட்டுனா என்னவும் பிரச்சனை ஆயிடும். அந்த டென்ஷனை பயன்படுத்துறதுனாலதான் வெளியே நம்மளால திறம்பட செயல்பட முடியும். நீங்க அதை நிர்வாகம் பண்ணல அப்படின்னா, டென்ஷனை நிர்வாகம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு செயலுக்கு ஒரு தூண்டுகோலா வந்துட்டு அதுவும் மறைஞ்சிடும், அதுவும் நீடிக்க போறதே கிடையாது. அதனால வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே செயலுக்காக தான் வருது, செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம்,
தேவையில்லைன்னு என்னங்க, நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ரோட்ல போறவங்க யாரையும் நம்ம போன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க ஒன்னு கூப்பிடனாவே அவன் போயிட்டே தான் இருப்பான், தேவைனா கூப்பிட்டுக்கலாம். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை பயன்படுத்தி வெளி வேலை செய்யுங்க, அதை நிர்வாகம் பண்ணாம அப்படின்னாவே அது உங்களுக்கு கடந்து போயிடும். எந்த உணர்வுமே நீடிக்காது. இது வந்து ஒரு நீரில் ஏற்படக்கூடிய அலை மாதிரி. நீங்க வந்து ஒரு ஒரு நீர் இருக்கு, அசைவற்ற நீர் இருக்கு, ஒரு சின்ன கல் உழுவதனால அலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அலை ஏற்படுறதே அந்த கல்லினால் ஏற்பட்ட நீரின் பள்ளத்தை சரிப்படுதான் அலை வந்துருக்கு. இதுதான் ஈக்குலிபிரியம்னு நம்ம சொல்லுவோம். நீங்க அந்த அலையை கையில் வச்சுட்டு அழிக்க தேவையில்லை. அலையெல்லாம் பண்றேன்னு நீங்க அழிச்சீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் அலை வந்துருதா? கல்லு உளுந்ததுனால ஏற்பட்ட அலை வந்து தானா மறைஞ்சிடும். கல் உளுந்தா பெரிய அலை வரும், ஒரு சின்ன பூ உழுதுன்னா சின்ன அலையா வரும். எந்த அளவு இருந்தாலும் அது அது எவ்வளவு பள்ளம் ஏற்படுதோ அந்த பள்ளத்தை சரி பண்ணாதான் அந்த அலை வந்திருக்கே தவிர, நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. மனமும் அப்படித்தான், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நமக்கு அங்க வேலை இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நன்றிங்க. நன்றி. நன்றி. ராதாகிருஷ்ணன் ஐயா வாங்க, சிங்கப்பூர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, அட்மிட் பண்ணி பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்ப இந்த நீங்க சொல்ற தாட் அண்ட் திங்கிங்ல வந்து சொல்லிருந்தீங்கல்ல, அதுல ஒரு சில இதெல்லாம் வரு கேள்விகள்லாம் வருது. இப்ப எல்லாம் நிறைய சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு வருது இல்ல, அப்ப வந்து அந்த சிந்தனை வந்து நம்ம எடுத்துக்க வேணா எடுக்கலன்னா போயிருதுன்றது கூட கரெக்டா தான் இருக்குது. இப்ப அதுல வந்து ஒரு சில சிந்தனை வந்து நம்மளுக்கு தேவையானது வருது, டோனு மத்தது தேவையில்லாததும் வரும். அப்ப இங்க வந்து ஒரு செலக்டிவ்னஸ் செலக்ட் பண்ணும், அந்த தாட்டை வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அத பத்தி தான். அது எப்படி, ஏன்னா ஏகப்பட்ட தாட்ஸ் போயிட்டு இருக்கோம், நம்ம இத செலக்ட் பண்ணோம்னா அது ஒரு வேலையாயிடும். அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு எனக்கு. சரி சரி. அதுங்க நீங்க வந்து இது தேவையா தேவையில்லையான்னு உங்களுக்கு யோசனை வருதுனாவே தேவையில்லைன்னு முடிச்சுக்கீங்க. தேவைனா உங்களுக்கு வந்து தன்னாலேயே தெரிஞ்சிடும், தேவை எல்லாமே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். சரி சரி சரி. உங்களுக்கு இது இது தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா, இது புரட்சிகளுக்கு தேவையா தேவையான்னு டவுட் வருதுனாவே அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். ஏன் கேட்டீங்கன்னா தேவையற்றது நிறைய வரும், அதனால நீங்க தேவைன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சொல்லும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு, அவர் வந்தவுடனே அவர் நண்பர்னு உங்களுக்கு தெரியுது, அவர் உபசரிக்கணுங்கிறது உங்களுக்கு தனால வந்துடும். அவர் எப்படி உபசரிக்கலாங்கிற தாட் வரும், அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம இயற்கையவே வந்துடும், வந்துடும், நேச்சுரா வந்துடும். இதை வந்து தனியா நீங்க சிந்தனை பண்ண வேண்டியதே இல்லை. உங்களுக்கு அந்த உணர்வு வந்த உடனே அந்த உணர்வு அவன் வந்துடும், அவங்களுக்கு தெரியும் அது தேவையா தேவை. உங்களுக்கு ஒரு கோபமே வருது வச்சுங்களேன், நீங்க வந்து உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க அதிகாரி வந்து உங்களை ஏதோ திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. எப்ப அந்த வேலையை சொன்ன என்ன செய்யலையான்னு திட்டுறாரு, உங்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்தவுடனே உங்களுக்கு தெரியும் இல்ல அதிகாரி, அவர்கிட்ட நம்ம கோபத்தை காமிச்சோம்னா நமக்கு வேலை போட்டு தேவையில்லாம பிரச்சனையாவும் தெரியும். கோபத்தை நீங்க கையிலே எடுக்க மாட்டீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அவர் சொல்ற வேலையை செஞ்சுட்டு ஓகே அவர் அப்படிதான் விட்டு போயிடுவீங்க. இங்க வந்து புரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கையிலையும் எடுத்துக்கிட்டு வெளியும் காட்ட முடியாம போராடுவாங்க. அது வந்து அடக்குது, உணர்வுகளே அடக்குது. நாம வந்து உணர்வுகளே சுதந்திரமா விட்டுறோம், எந்த வேலையும் நமக்கு இல்லைங்க, கோபத்தை எடுக்க வேண்டிய வேலையும் கிடையாது. இதே உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவரை நீங்க பணிவா பல தடவை சொல்லிட்டீங்க, பணிவா சொன்னா கேட்கக்கூடிய ஆள் கிடையாது, புரிய வச்சு சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் வந்து எப்படி எல்லாம் ஏமாத்தலாம்னு பாக்குறாருன்னு வச்சுக்கீங்க, அவரை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையை நீங்க இருக்கீங்க, அவர் பண்ற வேலை உங்களுக்கு கோபம் வருதுன்னா அந்த கோபத்தை நீங்க தாராளமா அடாப்ட் பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணி அது அந்த கோபத்தை நீங்க அவர் காட்டலாம். எப்படி நியாயமா காட்டினீங்கன்னா கண்டிப்பா அவர் அந்த வேலையை செய்வார். சோ இது வந்து கன்ஃபியூஸே இங்க கிடையாது, உங்களுக்கே அது காட்டும். சரி சரி சரி. வேண்டாமாங்கிறது உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி 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 சரி. அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அது உணர்த்திடும். சரி சரி சரி. அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன டவுட், அதாவது இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, அப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி ஒரு அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன், ஒண்ணு அதே தாட் வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்து நிக்குது. இந்த இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணா
இப்ப நம்ம டைம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம நடைமுறையில ஆனா அறிவு சொல்லிட்டு இதெல்லாம் உற்றலானே சொல்லுது. நம்ம வந்து பழிக்கு பழி வாங்கல, ஆனா அந்த தாட்டு வந்து கரெக்டா வந்து நிக்குது நடைமுறையில வந்து நடைமுறைப்படுத்தல, அது நல்லா தெரிஞ்சிருது, அது நிக்குது, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து அந்த தாட் நிக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எப்பயுமே ஒரு தாட் போயிட்டு இருக்க மாதிரி நார்மலா போற மாதிரி இல்லாம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கீங்கல்ல. ஆமா, உங்களை வந்து ஒரு தொந்தரவு பண்ணிட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, அதனால நீங்க பாதிப்படைஞ்சிருக்கீங்க. பாதிப்படைஞ்சதுனால உங்களுக்கு காட்டும் இல்ல. நீங்க அப்ப என்ன பண்ணலாம், நீங்க அவரை திரும்ப டிஸ்டர்ப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அவர்கிட்ட எப்படி எச்சரிக்கையா இருக்கலாங்கிறது நீங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்குதுல்ல. ஆமா ஆமா ஆமா, அவேர்னஸ்க்கு வேணும் இல்ல. உங்களுக்கு இது மத்த தாட்டு மாதிரி போயிட்டா நீங்க எப்படி அவேர்னஸ் ஆவீங்க? இல்ல அந்த தாட்டு இது ஒரு வந்து சொல்லணும்னா ஒரு பழி வாங்குற சம்பவம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பாசிபிளா ஒரு சிச்சுவேஷன் வருது, அவரு டிஸ்டர்ப் பண்ணாரு, இப்ப நான் எனக்கு டைம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்மளுக்கு நம்மள அறிவே சொல்லிருது இதெல்லாம் போய் நம்ம உள்ள இறங்கி செஞ்சோம்னா நல்லா இருக்காதுன்றனால அதுல நம்ம முடிவுல கரெக்டா இருக்கும். அறிவு வந்து வேணான்னு, பழிக்கு பழின்றதெல்லாம் வேணான்னு, நல்லதோ கெட்டதோ அது வேற, அந்த பாயிண்ட் கூட வரல. நானு நடைமுறைக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துருது. அந்த தாட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு, அப்ப அங்க நம்ம அதை செயல்படுத்தலன்ற தெரியுது, ஆனா அந்த தாட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுதான். தாட்டு ஸ்ட்ராங்கா வரும், பட் ஆனா நாம வந்து என்ன பண்ணா, நீங்க அவர் பழிவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவர் எதுவும் பண்ணாம விட்டுருங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்து கம்மி விட்டீங்க வச்சீங்களேன், அதுதான் உங்களுக்கு பழிவாங்க. அவர் பயந்து போயிரு, இவருடைய ருட்டீன் வந்துருச்சு, இவர் எது வேணாலும் பண்ணலாமோ அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எதுவும் பண்ணாம விட்டீங்கன்னா அது அவருக்கே திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு என்னன்னா தேவையில்லாதது, அதனால அதை வரத்தான் செய்யும். இதை நீங்க கையில எடுக்க தேவையில்ல. உங்க அறிவே கூட சொல்லிடுச்சு பாத்தீங்களா, உங்க அறிவு சொல்லிடுச்சு இல்ல. ஆமா, இதுதான் சரியான வழிகாட்டுது. அதான் அது எவ்வளவுதான் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிடுறதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா இருந்தா ஸ்ட்ராங் வீக்ன்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா என் முக்கியமான தெரிஞ்சுக்கிறது. சரி 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 சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. கேக்குதா? கேக்குது கேக்குது, புரிஞ்சது புரிஞ்சது, ரொம்ப நன்றி. ஓகேங்க ஓகே, டைமும் நெருங்கிட்டோம், நிறைய டைம் ஆயிடுச்சு. ஐயா பாஸ்கரையா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க ஏதாவது பேசுனா பேசிடலாம்யா. பாஸ்கரையா உங்களை அட்மிட் பண்றீங்க, நீங்க ஏதாவது பேசுறீங்களா? அந்த சமாதி நிலைன்னு சொல்றாங்களா, அது மனோ லய நிலையா என்ன நிலைங்க ஐயா? ஏன்னா ஆக்சுவலி சமாதியில எந்த அனுபவம் இல்ல, அனுபவம் இல்லாததுனால அனுபவிப்பனும் இல்ல, ரெண்டுமே இல்லாம ஒரு நிலையில இருக்கு. அது மனோ லய நிலையா மனோ நாச நிலையா? ஏன்னா எந்த அனுபவமே இல்லாததுனால நாச நிலையில இருக்கான்னு கேக்குறாங்க. நீங்க சமாதி நிலையும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான மனோ லயம்தான். வேற தூக்கத்துல இருக்கிறேன்னு வச்சுங்களேன், கனவே இல்லைனாலும் எந்த ஒரு அனுபவமும் இல்லை, தூக்கம் கூட ஒரு வகையான லயம்தான். அதனால இது சமாதிங்கிறது ஒரு வகையான மனோ லயம்தான். சரி சரிங்க, ஏன்னா அங்க அனுபவ பிரவாகம் அனுபவடைய தோட்டம் மறைவுதான் வந்து பிரவாகம் சொல்றோம், அங்க அனுபவமே இல்ல. அது அனுபவமே இல்ல, அது மாதிரி எப்படி லயம்னு சொல்ல முடியும்? அனுபவத்துல லயமாவதுதான் அனுபவம் சொல்றாங்க ஐயா, அனுபவமே இல்லாத இடத்துல எப்படி லயம் சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க ஐயா. இல்லைங்க, ஆக்சுவலா அது சமாதி நிலையும் பாத்தீங்கன்னா ஒன்றி ஒரு இதுல வந்து ஒன்றி லயமாய் இருக்கிறதா, ஒரு சூனியத்துல லயமா இருக்கிறதுன்னு வச்சுங்களேன், அதனால அது அனுபவமா தெரியல. அவங்க ஓகேங்க, நல்லதுங்க. கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.